वेलकम स्टूडेंट्स, ई एम देवराणी युवर तमिल टीचर। இன்றைய பாட தலைப்பு இனிப்பு செய்யலாமா? இந்த பாட தலைப்பில் முதலாவதாக மெய்யெழுத்துக்களுடன் ஏ எனும் உயிரெழுத்து இணைவதால் உருவாகும் வரிசையினை முதலில் காணலாம். கே, நே, சே, நே, டே, நே, தே, நே, பெ, மே, ஏ, ரே, லே, பே, ளே, ளே, ரே, நே. அடுத்ததாக இந்த எழுத்துக்களுக்குரிய படமும் சொல்லை காணலாம். கே, இன், டி, கெண்டி. சே, இங், கா, இல், செங்கல். கா, இட், டே, ரூ, இம், பு, கட்டெரும்பு. ஏ, இன், நே, இ, எண்ணெய். தே, ரூ, தெரு. நே, இல், நல். பே, இட், டி, பெட்டி. மே, லு, கு, வா, இர், இட், தி, மெழுகு வர்த்தி. வே, இல், லா, இம், வெள்ளம். அடுத்ததாக மெய்யெழுத்துக்களுடன் ஏ எனும் உயிரெழுத்து இணைவதால் உருவாகும் வரிசையினை காணலாம். கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, லே, லே, ரே, நே. அடுத்ததாக இந்த எழுத்துக்களுக்குரிய படமும் சொல்லினை காணலாம். கே, இல், வா, ர, கு, கேழ்வரகு. சே, வா, இல், சேவல். தே, இங், கா, இ, தேங்காய். பே, ரூ, இன், து, பேருந்து. மே, க, இம், மேகம். வே, இர், வேர். அடுத்ததாக நாம் பறக்கலாம் கண்ணே எனும் ஒரு சிறிய கதையினை காணலாம். ஒரு நாள் தாய் பறவை அதன் குழந்தையை அதன் கூட்டிலிருந்து கண்ணே வெளியே வா என அழைத்தது. உடனே குழந்தையும் எதற்கு அம்மா என கேட்டது. உடனே தாய் பறவை நாம் உயரே பறக்கலாம் என கூறியது. உடனே குழந்தையும் எனக்கு பறக்க தெரியாதே என கேட்டது. உனக்கு சிறகு வளர்ந்துள்ளது பார் என தாய் பறவை கூறியதும் குழந்தை பறவையும் அதிசயமாக அடடே ஆமாம் அம்மா என கூறி வானில் பறக்க துவங்கியது. தாய்ப்பறவையும் நானும் வருகிறேன், சேர்ந்து போகலாம் என கூறியது. இதுபோல நாமும் நமது குழந்தைகளின் தகுதியை அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.